நல்லா ஒரு பீஸாத்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும் போல தரமா இந்த மாதிரி சாப்பிடணும் பீஸானா. ஒரு சில பீஸா அந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். தண்ணி சோடா சாப்பிடலாம் தெரியும் கம்மியாக ஒழுதுனே கிரேப் ஃப்ளேவர் இருக்குது சூப்பர்ல. நம்ம கண்ணாடி இப்படி பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க, குழந்தைங்க நின்று பாக்குறாங்க. நம்ம கண்ணாடி இப்படி பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க, குழந்தைங்க நின்று பாக்குறாங்க. நம்மளும் அப்படியே வேடிக்கை காட்டுறாங்க உங்களுக்கு. இந்த இடையெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ. அதுக்கு முன்னாடி உள்ளே எப்படிலாம் ப்ரிப்பரேஷன்ன்றது நம்ம அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அந்த உள்ளே இருக்கு பாருங்க, அந்த ஓவனில் தான் போட்டு குக் பண்ணி வச்சு சட்டு சட்டை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஒரே அளவு செய்கிறார் கூட. இப்போ வந்து மேலே பைனாப்பிள் போடுறாரு, செட் பண்ணிடுவாரா. வேறு என்னென்ன போட போகிறாரு அவ்வளோதானா, இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சு போல ஸ்க்வீஸ் பண்ணி கரெக்டாக உள்ளே போச்சுருவார் போல. பாருங்க ஒரு ஆயுத அழுத்தி வைக்கிறாங்க. ஓகே நம்ம உள்ளே போகுமா, இதுதான் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த கடை தான் பார்த்துக்கோங்க பாருங்க, இந்த கடை தான். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் 10 இன்ச் அங்கே பாருங்கள் 10 போட்டிருக்குது. அதனால் சீப் நினச்சிக்கோனா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் இந்த கடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவுடனே நல்லா கிளாஸியான லுக்கு தான், மேலெலாம் போய் உட்காந்து சாப்பிட முடியும் போல். நான் உங்களுக்கு மேலேயும் போய் காட்டுனேன். உள்ளே வந்தவுடனே இப்படி தான் இருக்குது வியூ. உள்ளே வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே ஃப்ரிட்ஜில். ஏசி போட்டிருக்காங்க, அதனால இதுமாரி கதவு ஒன்று வச்சுருக்காங்க, அதை முடியலைங்க. ஓகே முன்னாடி சாப்பிட்டா வந்து உயர்லாம் சாப்பிட்ருக்காங்க போல். சாப்பிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க, நம்ம தான் லேட்டு போட இன்றைக்கி. இந்த ஊரில் 6 மணிக்கெலாம் அவங்க வீட்டு நேரம் முடிச்சிடணும். மேலே போய் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் இருங்க. நம்ம அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கேன். மேலே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் டீசெண்டான ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. இது மேலேயே அவங்க ரூம் இருக்கும் போல் நானும் தரலாமட்டுனோம். அப்படின்னா நம்ம கீழே மட்டும்தான். இங்கேருந்து மேலே வந்து இவங்களோட ஹோம் ஸ்பேஸ் போல் தெரியாமல் வந்துட்டேன். சரி நாங்கள் அப்படியே கீழே போகிறோம். மக்களே இந்த வாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இதாக வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணுறோம்ன்றது ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தனியாக இருக்குது, அதெல்லாம் யார் சாப்பிட்றது அதை விட்டுலாம். அதுக்கப்புறம் சீ ஃபுட் இருந்துச்சு. சீ ஃபுட் நமக்கு எக்ஸ்டர்னலாக ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரெண்டு வெளியில் போனாலுமே சீ ஃபுட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு சிக்கனோ இல்லை ஏதாவது மீட் ஆர்டர் பண்ணுறோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 MTKG டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் சீ ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா. அதனால நம்ம இந்த இடையில் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்தாங்களே நான் சீ ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பெஸ்டோ சீ ஃபுட் பாருங்கள் போட்டிருக்காங்க, இதில் வந்து 218 போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது நம்ம எக்ஸ்டர்னலாக அடிஷ்னலாக நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு காசு அதிகமாக இருக்கும். அதுமாரி ட்ரிங்க் ஏதாவது ஆர்டர் பண்ணால் தான் பீஸா சாப்பிட முடியும். இதெல்லாம் அப்படியே வாரண்டி மாதிரி இருக்கும். நட் மார்க் எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலாக அடிஷ்னல் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் போடுற மாதிரி இருக்கும் பீஸாலாம். அதனால தான் நிறைய பேர் வந்து பீஸா அப்படிக்காமல் போயிடலாம். எனக்கு வந்து பர்சனலாக நான் இந்தியாவில் இருக்கும் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஏதாவது சாப்பிட்றாங்க தான் இருக்குது. அப்படிங்களா எனக்கும் அப்போ அடிக்குது ஏதாவது புதுசாக சாப்பிட்ணுன்ற மாதிரி. சரி அப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து கடையை தேடி போய் இப்படி சாப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி கட்டிட்டுருக்கேன். இங்கே பாருங்க மக்களே, நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணால் ரெண்டு ட்ரிங்க் வந்து போச்சு. இது வந்து டெமி சோடான்னு போட்டிருக்கு, தண்ணி சோடா சாப்பிட்றதான் தெரியும் கம்மியாக ஒழுதுனாங்க. கிரேப் ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது பாருங்கள் ஸ்ப்ரைட்டு, இது ஒவ்வொரு கிடைக்கிறது தான் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரீட்டாக இருக்குது, நம்ம வெளியிலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாமா எனக்கு தெரியல. இந்த கடையில இது இருக்குது. சரி நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் வர வரணும், அதுக்காக தான் இந்த ட்ரீட் பண்ணுறது. நமக்கு வந்து கொஞ்சம் ஜீரணம்லாம் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சவனம் குடிப்பேன், இதெல்லாம் ஸ்ப்ரைட் குடிப்பேன் ரெகுலராக. இல்லைன்னா இந்த ஊரில் வந்து சோடா வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும், கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரேராக கிடைக்கும். இதெல்லாம்
கிரேவி இது வாங்கியாச்சு. இந்த சூடாக நான் சாப்பிட்டே கிடையாது, அதனால் இந்த சூடாக வாங்கியிருக்கோம். கிரேவ் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு புதுசு பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸாக பார்க்கணும், அதை கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு நான் கடலில் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ப்ளே பண்ணணும். இதோட ப்ரைஸ் நான் சொல்ல வரேன், நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ தான் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம், ஒன்று ஒன்றுமே 40-40 கிராம். நம்ம வெளியில் போயிட்டு இதில் ரெண்டு கிலோ வந்து கையில் வாங்கணும்னா ஒரு 45 கிலோ. சரி, என்ன பண்ணுறது, அந்த கடைக்குள்ளே வந்துட்டுனா ஆப்ஷன் கிடையாது. நிறைய கடையில் வந்து வெளியில் இருக்க ஃபுட்டு வந்து உள்ள அளவு நீங்கள் பார்த்துருவாங்க, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கோம். என்னடா ரூல்ஸ் தான் 40 ரூபா கொடுத்து 40 எட்டி கொடுத்துருவாங்க கேட்டுருக்கா, என்ன பண்ணுறது ஆப்ஷன் இல்லை. தண்ணி கூட எடுத்து வர லைன் ஆரம்பிட்டேன். இங்கே வேணும்னா நான் வந்து உள்ள எப்படி இருக்கிறது முன்னாடி ஒரு உட்காந்துருப்பாங்க, அதனால் ரொம்ப சத்தமாக இருப்பாங்க. நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து கடையை வந்து புதுசாக சுற்றி காட்டல. இப்போ பாருங்கள் இந்த கடையோட உள்ள எங்கு பேர் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதனால காட்டணும்னு சொல்லி இருக்காங்க. இந்த கடையோட பேர் போட்டுருக்காங்க ஜோ பீசான்றது. பல்பு பாருங்க, அது எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. இங்கே பாருங்க சோவர்லாம் உடஞ்சி எதிரியான பண்ணிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த யூரோப்பியன் ஸ்டைல் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே பெருசா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருந்தேன். ஆனால் நம்ம ஆர்டர் வந்து ஒரு 10 நிமிஷம் வரப்போது. ஓகே, பாருங்க நமக்கு வந்து அப்படியே சுட சுட எடுத்துட்டு வச்சுட்டாங்க. கை வந்து அவ்வளோ சுடலை, ஏன்னா போல சாப்பிட்டு பிளேட் லைட்டாக இப்போ நான் அப்படி சுட்ட வச்சேன்னா மண்ணத்தை இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. சீஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 40 பே பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே அந்த ஆலிவ்லாம் போட்டு ஆனியன்ஸ் போட்டுருக்காங்க. சீஸ் வந்து நல்லா ரிச்சாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, எடுக்க போகிறேன். நல்லா ஒரு பீஸா தரம் சும்மா நச்சுன்னு இருக்கும் போல் தரமாக இந்த மாரி சாப்பிட்ணும் பீஸானா. ஒரு சில பீஸா அந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து இது சாப்பிட்லாம். இப்போ செம்ம சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இதோட திக்னஸ் பாருங்க, எவ்வளோ மெலிசாக இருக்கு பாருங்க. திக்னஸ் இவ்வளோ தான். அதேமாரி சீஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆலி உள்ள சூப்பராக இருக்கு. பர்சனலி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த பீஸாக இருக்கு. சீ ஃபுட்டு இறா இருக்கு பாருங்க, இருக்கு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வரங்க ட்ரிங்க்கு இந்த பாருங்க, டெமி சோடா. இது வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்காங்க, உண்மையாக அப்படியே ஒரிஜினலாக ஒரு கிரேப் ஜூஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது பியர்லாம் கிடையாது, இல்லைன்னா சோடா தான். சூப்பராக இருக்குது. நம்ம
ஆனால் கிரிக்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஒரு பெஞ்சோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் செம்மையாக இருக்குது. இதோட இது வந்து காம்போ வருமானு கேட்டிங்கன்னா சோடா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவே நம்ம இப்போ ஸ்ப்ரைட் இருக்குது அதோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஓரளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதாவது இது சோடாவோட இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சரிங்க கையில் அப்படி முடியல ஒதுக்கிது ரொம்ப பாருங்கள். இன்னொருத்தர நல்லா பார்த்துக்கங்க. இந்த கடை வரீங்கன்னா இந்த ஃப்ளேவர் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். இந்த ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். இதை சாப்பிட்றது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் வேறு எல்லா ஃப்ளேவர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. பீஸாவோட பேஸ் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுறாங்கன்னு அவங்க முன்னாடி வரும்போதே காட்டியிருப்பேன். நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கு. நான் ஒரு பீஸா சாப்பிட்டனா இந்த ட்ரிங்க்லாம் வேணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே இந்த பீஸாலாம் அழகாக முடிக்கலாம் போல. இது ரொம்ப ட்ரையெல்லாம் இல்லை சூப்பராக இருக்குது. பட்டாயம் சாப்பிடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. பீஸா முடிக்காதவங்களுக்கு கூட இது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பீஸானே ஃபீல் பண்ணாதது இருக்குது. இந்த பீஸா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தோசையில் மேலே டாப்பிங்லாம் போட்டால் எப்படி இருக்கும் ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிறிஸ்பினஸும் இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. சீசியாக இருக்குது. மேலே தான் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஃப்ளேவர் அவ்வளோ செம்மையாக இருக்குது. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்காம இந்த வீடியோ பண்ணிங்க நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ ரெகுலராக தான் உங்களுக்கு